Hello students, I am Ramanan. In the video, class 10, exercise 4.3, sum number 3. To get from a point A to point B, you must avoid walking through a point. Walking through a pond. Pond na na kulam. Or near nilai, abdin solon liya. You must walk 34 meter south and 41 meter east to the nearest meter. How many meters would be saved if it were possible to make a way through the pond? இதே question தமிழ் வெர்ஷன்ல இருக்கு. A என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும். குளம் வழியே செல்வதை தவிர்க்க 34 மீட்டர் தெற்கேயும் 41 மீட்டர் கிழக்கேயும் கிழக்கு நோக்கியும் நடக்க வேண்டும். குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியே சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் குவெஸ்டனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நார்த் டைரக்ஷன், வடக்கு. ஓகே, நார்த் டைரக்ஷன், இது சவுத். அடுத்ததா இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகே, அப்போ குளம் வந்து இந்த இடத்துல இருக்கு, சரியா? ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு அவர் போறார். இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. இங்க அவர் ரீச் ஆகணும் பி. இந்த இடத்துல என்ன இருக்கு? பாண்ட். இந்த இடத்துல பாண்ட், குளம் இருக்கு. இந்த வழியை அவர் அவாய்ட் பண்ணணும்னா, இந்த வழியை அவர் போகக்கூடாது, டைரக்டா ஏ டு பி அவர் போகக்கூடாதுன்னா, அவர் ஃபர்ஸ்ட் 34 மீட்டர் சவுத் சைட்ல நடக்கணும். He has to start walking towards south, right? அப்போ அவர் அவ்வளோ தூரம் நடக்கிறார் அப்படின்னா 34 மீட்டர் அவர் நடக்கணும். ஸோ த பாயிண்ட், இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், சீனு வச்சுக்கலாம். ஸோ ஏ டு சி அவர் ரீச் ஆகிற டிஸ்டன்ட்டு 34 மீட்டர். அடுத்ததா டேர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அவர் நடக்கணும். டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அவர் நடக்கணும்னா 44 மீட்டர் ஈஸ்ட் நோக்கி நடக்கணும். டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இந்த பாண்டை அவர் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணும்? 34 பிளஸ் 75 மீட்டர் நடக்கணும். ஓகே, அப்போ டைரக்டாக நடக்கிறதா இருந்தா, ஏலேருந்து டைரக்டாக பி போகிறதா இருந்தா எவ்வளோ தூரம் நமக்கு மிச்சப்படும், எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ரிலேட்டட் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், ஒர்க் அவுட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இந்த சிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்போ ஹைபோட்டனஸ் வேல்யூ, அதாவது ஏபிங்கிறது ஹைபோட்டனஸ் பை பித்தாகரஸ் தேரம். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு இப்போ வேல்யூ தெரியும். ஓகே, இங்கே நம்ம எந்த ஆங்கிள் 90 டிகிரின்றதையும் எழுதிடலாம். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90. ஓகே, இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயரோட வேல்யூ 34 ஸ்கொயர் பிளஸ் பிசி 41 ஸ்கொயர். ஓகே, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதனுடைய வேல்யூ 1156 பிளஸ் 41 ஸ்கொயரோட வேல்யூ 1681. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2837 வருது. இது ஏபி ஸ்கொயருக்கு தான், நமக்கு ஏபி வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? ரூட் ஆஃப் 2837. ஓகே, ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2837. இப்போ நம்ம இது ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 53.26 மீட்டர். இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 53.26 மீட்டர். ஓகே, இப்போ குவெஸ்டினில் வந்து எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவெஸ்டினில் எவ்வளோ சேவ் ஆகும்னா, ஹவு மெனி மீட்டர்ஸ் வுட் பி சேவ்ட் இஃப் இட் வேர் பாசிபிள் டு மேக் அ வே த்ரூ த பாண்ட். இந்த குளத்து வழியாக போனோம்னா நமக்கு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் சேவ்ட், டிஸ்டன்ஸ் சேவ்ட் is equal to AC plus
CB minus AB. AC oda value enna 34 plus CB oda value alladhu BC oda value 41 minus 53.26 meter total. இப்போ இதனுடைய வேல்யூ பாருங்க நமக்கு 75 மீட்டர் வரும் மைனஸ் 53.26 வரும் இல்லையா? ஏன்னா இந்த டைரக்ஷன்ல ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் அவர் போகணும், இதுதான் அதிகமாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிற அந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 21.74 மீட்டர். எவ்வளோ சேவ் ஆகும், டிஸ்டன்ஸ் சேவ்டு எவ்வளோ சேவ் ஆகுது, 21.74 மீட்டர் சேவ் ஆகுது. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.